ஹாய் கைஸ், வெல்கம் டு தி ஃபாஸ்ட் ஃபுட் மேக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பைனாமியல் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பேண்ட் பைனாமியலி அப்படின்னு சொல்லி எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படின்ற ஒரு சம்மை கொடுத்துருக்காங்க. இது எப்படி பைனாமியல் தியரத்தை பேஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஓகே, நமக்கு பைனாமியல் தியரத்துக்கான ஃபார்முலா தெரியும். பைனாமியல் தியரம் ஃபார் பாசிட்டிவ் இன்டெக்ரல் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான். எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அப்படின்னா ஒன்று எக்ஸ் பவர் என் பிளஸ் என்சி ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஏ பிளஸ் என்சி டூ. அது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், என்சி ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே ஏ பவர் ஒன்னு இருக்கும். அடுத்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்க என்சி டூ அப்படின்னா இங்கேயும் டூ ஏ பவர் டூ. அடுத்து என்சி த்ரீனா என்சி த்ரீ எக்ஸ் பவர் என் மைனஸ் த்ரீ ஏ பவர் த்ரீ. இந்த மாதிரி என் டைம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ சம்மையும் இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான், ஏவோட வேல்யூ ஒன்று பை எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும், சரிங்களா? எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான், ஏவோட வேல்யூ ஒன்று பை எக்ஸு. என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், என்னோட வேல்யூ ஃபைவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து இந்த எக்ஸோட வேல்யூ எக்ஸ்னும் ஏவோட வேல்யூ ஒன் பை எக்ஸ்னும் சொல்லி அப்ளை பண்ணலாம். எக்ஸோட ஃபைவ் என்னோட வேல்யூ ஃபைவ்ன்றதையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸோட வேல்யூ எக்ஸ்னு அப்ளை பண்ணியிருக்கேன், என்னோட வேல்யூ ஃபைவ்னு சொல்லி போட்டாச்சு, சரியா? ஓகே, அடுத்தது என்சி ஒன் என்னோட வேல்யூ ஃபைவ், சி ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் என்னோட வேல்யூ ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர்னு கிடைக்கும், ஏவோட வேல்யூ ஒன் பை எக்ஸ்ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்சி டூ ஃபைவ் சி டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ அப்படின்னா ஃபைவ் மைனஸ் டூ நமக்கு எக்ஸ் பவர் த்ரீ கிடைக்கும், ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏவோட வேல்யூ ஒன்று பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதே போல் என்னாகும் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபைவ்னு இருக்கிறதுனால ஃபைவ் சி ஃபைவ் வரைக்கும் போடணும். இப்போ பாருங்க, இங்கே ஃபைவ் சி ஃபோர் வரைக்கும் போட்டிருக்கோம். ஃபைவ் சி ஃபைவை காணும்னு நினைக்கலாம். அது என்ன அப்படின்னா நமக்கு என்சி ஃபைவ் அப்படின்னா என்னோட வேல்யூ ஃபைவ் சி ஃபைவ்னு சொல்லி கிடைக்கும். அதே போல் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் மைனஸ் ஃபைவ்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து ஏ பவர் ஃபைவ், அப்போ ஏ பவர் ஃபைவ் அப்படின்னா ஏவோட வேல்யூ ஒன்று பை எக்ஸ் பவர் ஃபைவ்னு சொல்லி கிடைக்கும், சரியா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃபைவ் சி ஃபைவ் அப்படின்னு ரெண்டு வேல்யூ சேமாக வந்தது அப்படின்னா அதோட வேல்யூ ஒன்று அப்படின்ட்டு. அதே போல் எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ ஆயிரும். ஸோ ஜீரோ ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் ஜீரோ எனிதிங் பவர் ஜீரோ அப்படின்னா இதோட வேல்யூ ஒன். அப்போது இது இந்த டேர்மோட ரெண்டு டேர்மோட வேல்யூ ஒன்றுன்னு சொல்லி ஆயிரும். அப்போ ரிமைனிங் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபைவ் மட்டும் இருக்கும், அது மட்டும் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபைவ்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எளிமையாக புரியும். இப்போது நான் உங்களுக்கு சொன்ன டேர்ம் இதுதான். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பவர் த்ரீ கிடைக்கும். இப்போ ஃபைவ் சி டூ, இப்போ ஃபைவ் சி ஒன்னோட வேல்யூ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னா, ஃபைவ்லேருந்து ஒரு வேல்யூ ரெடியூஸ் பண்ணால் ஃபைவ் மட்டும்தான் வரும், டினாமினேட்டரில் ஒன்று வரும். அப்போது வேல்யூ ஃபைவ்னு சொல்லி போட்டுடலாம். ஃபைவ் சி டூவோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னா, அஞ்சுலேருந்து ரெண்டு வேல்யூ குறைக்கணும். அப்போ ரெண்டு வேல்யூ குறைச்சுன்னா ஃபைவ் ஃபோர். அப்போ டூவிலேருந்து ரெண்டு வேல்யூ குறைச்சா டூ ஒன்னுன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது இந்த ஸ்கொயரை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஒன்றுக்கும் எக்ஸுக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒன் ஸ்கொயர் ஆகும். ஒன் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று தான். அதே போல் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம இந்த வந்தாச்சு. அடுத்தது ஃபைவ் சி த்ரீ, உங்களுக்கே தெரியும் அஞ்சுலேருந்து மூணு வேல்யூ குறைக்கணும். ஃபைவ் ஃபோர் த்ரீ, இங்கே த்ரீ இருக்குது டினாமினேட்டரில், த்ரீலேருந்து ஒன்று வரைக்கும் த்ரீ டூ ஒன். ஓகே, இந்த க்யூபையும் அதே போல் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று பை எக்ஸ் க்யூப். அதே போல் ஃபைவ் சி ஃபோருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைவ்லேருந்து ஃபோர் வேல்யூ, இங்கே ஃபோர்லேருந்து ஒன்று வரைக்கும் போட்டாச்சு, எல்லாமே எழுதியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த டேர்மில் டூ இந்த ஃபோர் கேன்சல் பண்ணால் டூ கிடைக்கும், ஓகேவா? டூ கிடைச்சது அப்படின்னா என்னாகும், இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே வந்துடும். இங்கே ஃபைவ் இன்ட்டு டூ டென் கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த எக்ஸ் க்யூபில் ஸ்கொயர் போச்சுன்னா ரிமைனிங் ஒன், ஸோ எக்ஸ். ஓகே, இங்கே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிரும். இப்போ டூ வந்து ஃபோர் ஆல் டிவைட் பண்ணோம், டூ ஃபோருக்கு டூ ஆல் டிவைட் பண்ணோம்னா டூ கிடைக்கும். அப்போ ஃபைவ் இன்ட்டு டூ டென் சொல்லி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது,
க்யூப்ல ஸ்கொயர் போச்சுன்னா ரிமைனிங் ஒன், ஸோ 1/x, அப்போ 10/x சொல்லி கிடைச்சோம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே 4, 3, 2 மல்டிபிள் இருக்கு இல்லையா, 4 கேன்சல் ஆயிரும், 3க்கு 3 கேன்சல் ஆயிரும், அதே போல 2க்கு 2 கேன்சல் ஆயிரும், அப்போ 5 மட்டும் இருக்கும். அப்போ 5 இப்போ பாருங்க, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் 4 இருக்கு, 4ல ஒரு எக்ஸ் போச்சு அப்படின்னா அப்போ எக்ஸ் க்யூப், அப்போ ஃபைனலாக 1/x³ கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, நான் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பாருங்க, அதாவது ஆர்டர் வைஸாக நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குது, அதே போல் வேற எங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கடைசியில் இருக்குது 1/x⁵. அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருக்கேன். அடுத்தது எக்ஸ் க்யூப்னு நான் சேர்த்த போகிறேன். எக்ஸ் க்யூப்னு என்ன இருக்குது, இங்கே 5x³ இருக்குது, அதே போல் இங்கேயும் 5x³ சொல்லியிருக்கு. அப்போது இந்த ரெண்டு டம்லையும் 5 காமனாக இருக்கிறதுனால 5 வெளியே எடுத்துட்டேன். அப்போது 5 வெளியே எடுத்துட்டா இங்கே ஒரு எக்ஸ் க்யூப் இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் க்யூப் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டைமையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், 10 வந்து காமனாக இருக்குது, ஸோ 10 வெளியே எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் 1/x சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா, பைனாமியல் தியரத்தை பேஸ் பண்ணி நாம் அதோடய ஆர்டர் என்ன வேணால் இருந்தாலும் நம்ம ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.